தமிழகத்தில் இன்று 20,000 கொரோனா தடுப்பு சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. இந்த முகாம்களில் 25 லட்சம் தடுப்பூசிகள் போட இலக்கு நிர்ணயித்திருப்பதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் நேற்று தேசிய நலவாழ்வு குழுமத்தில் பணியாற்றும் 28,100 ஒப்பந்த பணியாளர்கள் பயன்பெறும் வகையில் ஊதிய உயர்வை அறிவித்த பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதை தெரிவித்தார். இந்த மருத்துவ முகாமில் 2 தவணையாக கோவாக்சின் கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்த ஏறக்குறைய 20 லட்சம் பேர் உள்ளதாகவும் இவர்கள் இன்று நடைபெறும் முகாமில் தவறாமல் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதுவரை தடுப்பூசி போட்டுக் கொள்ளாத 60 வயதிற்கு மேற்பட்ட உயர் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் காலதாமதம் செய்யாமல் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு அமைச்சர் வேண்டுகோள் விடுத்தார்.